வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது தான் உங்களோட இசட் டெஸ்ட்டில் கடைசி ப்ராப்ளம். மற்ற டெஸ்ட்டு டி டெஸ்ட், எஃப் டெஸ்ட், கை ஸ்கொயர் டெஸ்ட்லாம் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்காது. ஏன்னா இதில் தான் நாலு வகையான ஃபார்முலாஸ், மற்றதெல்லாம் ஒரு ஃபார்முலாவோ இல்லை ரெண்டு ஃபார்முலாவோ வச்சு நம்ம ப்ராப்ளம் சீக்கிரம் முடிச்சிடலாம். ஓகேவா? நம்ம இதுவரை பார்த்த ப்ராப்ளம்ஸில் விட இது கொஞ்சம் வித்தியாசமான ப்ராப்ளம். இதில் ஃபார்முலாவில் கொஞ்சம் சின்ன சேஞ்ச் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாடல் ப்ராப்ளம் வந்தால் எப்படி போடுறதுன்னு இந்த ஒரு ப்ராப்ளம் சூஸ் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு ஐடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? நவம்பர் டிசம்பர் 19 ஐடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேட்டிருந்தாங்க. க்வெஸ்சன் பாருங்கள். எ ட்ரக் மேனுஃபேக்சரர் கிளைம்ஸ் தட் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் பேஷன்ஸ் exhibiting side effects to their new arthritis drug is at least 8% lower than for the standard brand X. அதாவது ஏதோ ஒரு நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது இந்த மேனுஃபேக்சரர் ஏதோ ஒரு நோய்க்கு மருந்து கொடுக்குறார். ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சர்னு எடுத்துக்கலாம். இதுவரை ஒரு கேன்சருக்கு எக்ஸுன்ற பிராண்டு மருந்து தான் கொடுத்துக்கிட்டு இருந்தார். ஓகேவா? பட் அவர் என்ன சொல்கிறேன்னா, புதுசாக ஒரு மருந்து கண்டுபிடிச்சி நீங்கள் எக்ஸுன்ற பிராண்டு மெடிசின் கொடுத்தீங்க இல்லையா, அந்த மெடிசினை விட நான் இப்போ கொடுக்குற இந்த நியூ பிராண்டு பார்த்தீங்கன்னா 8% சைட் எஃபெக்ட்ஸ் வந்து 8% லோயராக இருக்கும் எக்ஸ் பிராண்டை விட. இதோட சைட் எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 8% கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? அப்போ அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இன் எ கண்ட்ரோல்டு எக்ஸ்பிரிமெண்ட் 31 out of 100 பேஷண்ட்ஸ் ரிசீவிங் த நியூ ட்ரக் எக்ஸிபிட்டட் த சைட் எஃபெக்ட்ஸ் ஆஸ் டிட் 74 out of 150 பேஷண்ட்ஸ் ரிசீவிங் த பிராண்ட் எக்ஸ். அதாவது இந்த புது மருந்து கண்டுபிடிச்சி அதை 100 பேருக்கு கொடுக்கும்போது 31 பேஷண்ட்ஸ் வந்து சைட் எஃபெக்ட்ஸால் பாதிக்கப்படுறாங்க. பட் அதே நோய்க்கு நம்ம எக்ஸுன்ற பிராண்டை 150 பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கும்போது அதில் 74 பேஷண்ட்ஸுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் இருந்திருக்கு. இதுதான் சாம்பிளை பற்றின டீட்டெயில்ஸ். ஓகேவா? எத்தனை சாம்பிள் பாருங்கள். எக்ஸுன்ற பிராண்டுக்கு 150 out of 74 வந்து 74 out of 150 பாதிக்கப்படுறாங்க. அப்போ ரெண்டு சாம்பிள் கொடுத்துருக்காங்க. 100ல் 31 பீப்புள்ஸ் பாதிக்கப்படுறதாகவும், அடுத்தது 150 சாம்பிள். இந்த மாதிரி ரெண்டு வகையான சாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்றெல்லாம் விட்டுருங்க. இப்போ நம்ம ப்ராப்ளம் டைப் தான் ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். எத்தனை சாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க? ரெண்டு சாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ ஏதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மீன்ன்ற வார்த்தைகள்லாம் எதுவும் இருக்கா? எதுவும் இல்லை. அப்போது இது வந்து ரெண்டு சாம்பிள்ஸ் கொடுத்து மீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுக்கலண்ணா. அப்போ இது என்னது? டிஃபரன்ஸ் ஆஃப் ப்ரொப்போர்ஷன் சம் இல்லையா? ஸோ அதுக்கான ஃபார்முலா என்ன? P1 - P2 divided by square root of PQ into 1/N1 + 1/N2 தான் டிஃபரன்ஸ் ஆஃப் ப்ரொப்போர்ஷனுக்கான ஃபார்முலா. எழுதியாச்சு. ஓகேவா? அடுத்து நம்ம சாம்பிளுக்கு சாம்பிளை பற்றின டீட்டெயில்ஸ் எழுதலாம். ரெண்டு வகையான சாம்பிள் இல்லையா? நியூ பிராண்டுக்கு ஒரு சாம்பிளும் ஓல்டு பிராண்டு எக்ஸுன்ற பிராண்டுக்கு ஒரு சாம்பிளும் கொடுத்துருந்தாங்க. அந்த சாம்பிளில் சைஸ் என்ன? நியூ பிராண்டு எத்தனை பேருக்கு டெஸ்ட் பண்ணாங்க? 100. ஓல்டு பிராண்டு 150 பேஷண்ட்ஸ்க்கு டெஸ்ட் பண்ணாங்க இல்லையா? ஸோ அப்போ N100, N2 150 எழுதிட்டேன். அடுத்தது நான் ப்ரப்போர்ஷன், அதாவது இதில் எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்கன்ற டீட்டெயில்ஸ் தான் இருக்குல்லையா? அப்போ இதை நம்ம ப்ரப்போர்ஷன் கண்டுபிடிக்கணும். P1ன்றது என்ன? 100ல் 31 பேஷண்ட்ஸ் வந்து சைட் எஃபெக்ட்ஸால் பாதிக்கப்பட்டாங்க. அப்போ P1 வந்து 0.31. P2 என்ன? 150க்கு 74 பேஷண்ட்ஸ் வந்து பாதிக்கப்பட்டாங்கன்னு அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ P2ன்றது 174 / 150 போடும்போது 0.493. ஓகேவா? இப்போ நம்ம லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அவங்க கேட்டிருக்க கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். கொடுத்துருக்காங்க 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸில் டெஸ்ட் த மேனுஃபேக்சரர்ஸ் கிளைம். அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, புதுசாக கண்டுபிடிச்சிருக்க மருந்து வந்து ஓல்டு மருந்தை விட சைட் எஃபெக்ட்ஸ் வந்து 8% லோயராக இருக்கும். அதாவது அட்லீஸ்ட் 8%ஆவது இருக்கும், இல்லை அதை விட கம்மியான சைட் எஃபெக்ட்ஸ் தான் கொடுக்கும்னு அவர் சொல்கிறார் இல்லையா? அவர் சொல்கிறது உண்மைதானான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேவா? லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் 5% அவங்களே கொடுத்ததுனாலும் நம்ம அதையே போட்டுட்டோம். இப்போ H0 H1 எழுதிக்கலாம் வாங்க. இப்போ H0 என்ன பண்ணணும்? அதாவது எதுக்கு இதில் இருக்கிறதுல சைட் எஃபெக்ட் அதிகம்? செக்ஸுன்ற பிராண்ட், ஓல்டு பிராண்டுக்கு இல்லையா, அந்த பிராண்டோட சைட் எஃபெக்டை விட இந்த நம்ம புதுசாக கண்டுபிடிச்சிருக்க இந்த பிராண்டோட சைட் எஃபெக்ட்ஸை மைனஸ் பண்ணால் 8%ஓ இல்லை அதை விட கம்மியாக தான் இருக்குன்னு என்ன பண்ணுறாரு? மேனுஃபேக்சரர் கிளைம் பண்ணுறாரு. கரெக்டாக? அப்போது P2 இந்த சைட் எஃபெக்ட்லேருந்து இந்த சைட் எஃபெக்ட்ஸை மைனஸ் பண்ணால் நமக்கு 8% இருந்தாலும் ஓகே தான். அதை விட கம்மியாக இருந்தாலும் அந்த பிராண்ட் வந்து குட் பிராண்ட், சைட் எஃபெக்ட் இன்னும் குறையுது இல்லையா, பெஸ்ட்டு தானே இல்லையா? ஸோ அப்போது லெஸ் தென் 8%ஆவோ இல்லை ஈக்குவல் டு 8%ஆவோ இருந்தால் ஓகே நமக்கு. இது H0. அப்போ H1 என்ன? P2 - P1
கிரேட்டர் தென் 8% இருந்தால், இதோட சைடு எஃபெக்டை விட இதோட சைடு எஃபெக்ட் வந்து 8% விட அதிகமாக இருக்கும்போது அந்த மருந்தை நம்ம ரிஜெக்ட் தான் பண்ண போகிறோம் இல்லையா. அப்போ இதுதான் இங்கே H0 H1. இப்போது இந்த ஃபார்முலாவில் என்ன சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி எழுதுன அந்த H0 H1 பாருங்கள், X1 bar = X2 bar, P1 = P2, P = P, X bar = μ, இப்படி தான் நம்ம எழுதியிருந்தோம் ஞாபகம் இருக்கா. அதாவது நல் ஹைபோதிஸ், ரெண்டு வேல்யூ ஈக்குவல்னு எழுதுவோம். இப்போ X1 bar = X2 bar எழுதும்போது நம்ம ஃபார்முலாவை எப்படி எழுதுவோம், X1 bar - X2 bar டிவைடட் பை தட் ஃபார்முலா எழுதுவோம் ஞாபகம் இருக்கா. ஆனால் இங்கே பாருங்கள், நமக்கு அந்த மூணு டேர்ம் வருது பாருங்கள் ஓகேவா. அப்போ இப்படி வரும்போது ஒன்றும் இல்லை, அந்த X1 ஈக்குவல்டுனா மைனஸ்னு போடுவோமா. அப்போ நம்ம அந்த ஃபார்முலாவில் ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் தான் பண்ண போகிறோம். இது ரெண்டில் ஏது பெருசு, P2 தான் அதிகமான சைடு எஃபெக்ட், P2 தான் இல்லையா. அப்படியே இந்த ஃபார்முலா ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, நம்ம இங்கே டிஃப்ரென்ஸ் தான் எழுதுறோம் இல்லையா. P2 - P1 = 8% இல்லையா. அப்போது இது -8%, 8%ன்றது என்ன, 0.08 போட்டுக்கிறோம். ஸோ இது போல் டிஃப்ரென்ஸ் வந்து இவ்வளோ இருக்கணும் அந்த மாதிரி க்வெஸ்டின் வரும்போது ஹைபோதிசிஸ் எழுதிடுங்க. ஹைபோதிசிஸ் எப்போவும் இப்படி தான் இருக்கும், ரெண்டு டேர்ம் ஈக்குவல் தான் இருக்குங்க. மூணு டேர்ம் வரும்போது எல்லாத்தையும் லெஃப்ட் சைட் கொண்டு வந்து என்ன கிடைக்குதோ அதை எடுத்து இந்த ஃபார்முலாவில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒன்றும் பெரிய மாற்றம் கிடையாது ஓகேவா. ஸோ இப்போ தான் நம்ம இனிமேல் ஸ்டாட்டிஸ்டிக் கண்டுபிடிக்கலாம். ஸ்டாட்டிஸ்டிக் Z = ஃபார்முலாவை திரும்ப ஒரு முறை எழுதிக்கலாமா. P2 - P1 - 8%ன்றது எவ்வளோ, 0.08 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் PQ (1/N1 + 1/N2). இப்போ நம்ம பியும் கியூவும் மற்றதெல்லாம் இருக்குது, P1 P2 எல்லாமே இருக்குது, பியும் கியூவும் வேணும் இல்லையா. இந்த ஸ்மால் பி என்ன ஃபார்முலா, N1 P1 ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கு இல்லையா, அதில் பாருங்கள் N2 P2 / N1 + N2ங்கிறது தான் நம்மளோட பீக்கான ஃபார்முலா. இந்த வேல்யூஸ்லாம் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நீங்கள் போட்டுக்கோங்க, நான் ஆன்சர் மட்டும் எழுதுகிறேன், 0.498 வரும். அடுத்தது இந்த வேல்யூக்கு நமக்கு கியூவும் வேணும் இல்லையா, அப்போ அது 1 - P போட்டிங்கன்னா 0.5802 கிடைக்கும். ஸோ அப்படியே எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் இந்த வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். P2 எவ்வளோ, 0.493, P1 எவ்வளோ, 0.31. இதுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி அதுலேருந்து 0.08 மைனஸ் பண்ணணும் ஓகேவா. டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் P எவ்வளோ, 0.4198 (Q)(0.5802 × 1/N100 + 1/N2 = 150. இதை ஜஸ்ட் அப்படியே நீங்கள் கால்குலேட்டரில் இது போட்டுட்டு மைனஸ் இது போட்டுட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா மேலே 0.103 வரும், கீழே வந்து 0.063577 வரும். சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆன்சர் 1.62 வரும் ஓகேவா. நம்ம இங்கே போடும்போதே எஸ் H1 எழுதும்போதே நம்ம என்ன பண்ணணும், இது கிரேட்டர் தென் வந்ததுன்னா இது ஒரு ஒன் டெய்ல்டு டெஸ்ட்டு. ஒன் டெய்ல்டு டெஸ்ட்டில் அட்டு டேபிள் வேல்யூ எவ்வளோ, 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸில் ஒன் டெய்ல்டு டெஸ்ட்டில் வேல்யூ எவ்வளோ, 1.645 இல்லையா. அப்போ நம்ம கம்பேர் பண்ண வேண்டிய வேல்யூ இந்த இசட் மாடலஸ் ஆஃப் இசட் கூட எதை கம்பேர் பண்ணணும், 1.645 தான் கம்பேர் பண்ணணும் இல்லையா. கம்பேர் பண்ணணும், இஸ் மாடலஸ் ஆஃப் இசட் வேல்யூ எவ்வளோ வந்தது, 1.62, விச் இஸ் லெஸ் தென் 1.645 இல்லையா. இங்கே நமக்கு ரொம்பவே கிட்ட ஆன்சர் வந்திருக்கு. பட் ஹவவர் 1.645 விட நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஸ்டாட்டிஸ்டிக் வேல்யூ லெஸ்ஸராக வர்றதுனால தேர்ஃபோர் வி அக்செப்ட் என்னது, H0. அதாவது அவர் கொடுத்துருக்க அந்த நியூ பிராண்ட் மெடிசன் இருக்கு இல்லையா, அது கண்டிப்பாக பழைய பிராண்ட் மெடிசனை விட சைடு எஃபெக்ட் வந்து குறைவாக தான், 8% இல்லை அதுக்கும் குறைவான சைடு எஃபெக்ட் தான் கொடுக்குதுன்னு நம்ம முடிவு பண்ணிடுறோம் ஓகேவா. இங்கே சாம்பிள்ஸ்லேயே நீங்கள் அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா. 100க்கு 131 பேர் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பட் பழைய பிராண்டில் 150க்கு 74 பேஷண்ட்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க பாருங்கள். இதில் 50% பேஷண்ட்ஸ் பாதிக்கப்பட்டாங்க, பட் இதில் 31% பேஷண்ட்ஸ் தான் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இதுலேருந்தே அவங்க கொடுத்துருக்க அந்த நியூ பிராண்ட் வந்து ஒரு குட் ப்ராடக்ட்டுன்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இப்போ ஆஸ் பர் த கால்குலேஷன் ஆல்சோ வி அக்செப்ட் நல் ஹைபோதிசிஸ் ஓகேவா. தேங்க்யூ.